அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நாம் வந்து நான் நிரந்தரமற்றவன் அப்படிங்கிற தலைப்பில் நாம் வந்து சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. நான் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அது வந்து ஒவ்வொரு இது மகான்களும் ஒவ்வொரு கோணத்தில் வந்து அணுகியிருக்காங்க. நம்ம வந்து இந்த உணரக்கூடிய நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணரக்கூடிய ஒரு நான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நானை தான் நம்ம பார்க்குறோம். அந்த நானை நம்ம சிந்திக்கிறதும் போது தான் நம்முடைய மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இது சம்பந்தமாக நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நான் நிரந்தரமற்றவன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசுகிறோம். எந்த எதை சொல்வதற்காக இப்படி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த தலைப்பை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்கே கலந்துக்கிறவங்களையும் கொஞ்சம் பேத்துக்கு தெரியும். அதனால் இந்த நான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் அப்படிங்கிற உணர்வு பற்றி உங்களுடைய சிந்தனையை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். யாராவது பதில் சொல்லணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க, நான்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான்கிற உணர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னுடைய கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. நான் என்ற உணர்வு நமக்கு ஏற்படுது இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்குமே அந்த உணர்வு இருக்குது. அந்த உணர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், வாங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே இந்த நான் சம்பந்தப்பட்ட நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறோம். இது வந்து பல பேருக்கு இதில் சந்தேகங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு செஷன் வந்து இந்த தலைப்பு கொடுத்துருக்குறோம். பாஸ்கர் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசலாம் ஐயா. வாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாங்க ஐயா. இந்த நான் என்பது எதுன்னா நம்ம மன உணர்வு தான் நானா இருக்கு ஐயா. நம்ம கணந்தோறும் நம்ம அனுபவம் நமக்கு ஏற்பட்டுனே இருக்குங்க ஐயா. ஒவ்வொரு அனுபவம் அனுபவிப்பன் அப்படின்னு ரெண்டு உள்ளடக்கமா இருக்குதுங்க ஐயா. அதுல அனுபவிப்புன்றதுதான் வந்து நான். இது அனுபவம் எப்படி வந்து போதோ அதே மாதிரி இந்த நானும் மாறிக்கொண்டே இருக்குதுங்க ஐயா. எப்படி ஆற்றுல தண்ணி தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தா கூட ஒவ்வொரு கணமும் புதிய தண்ணீரோ, அதே மாதிரி இந்த ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய நானை கொண்டு வருது, புதிய நானு போயின்னே இருக்குது ஐயா. அப்போ நானுன்றது வெறும் இந்த மன உணர்வு தான் நம்ம சொல்றோங்க ஐயா. மனதார மன உணர்வு தான். ஓகே ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றி. வாங்க, இன்னும் யாராவது நான் பத்தி சொல்ல விரும்புறீங்களா, வாங்க. நம்ம வந்து நான் நிரந்தரமற்றவன் சொல்லியிருக்கிறோம். வாங்க சரண் வந்திருக்கீங்க. சரண் உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் என்ற உணர்வு வந்து எனக்குள்ள நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, சோ ஒரு முக்கியத்துவம் எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அந்த உணர்வு கொடுக்குது ஐயா. என்ன வந்து ஒரு முன்னிலைப்படுத்தணும், எல்லாரை விட வந்து நான் கொஞ்சம் மேலோங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எனக்கு தருது ஐயா. நன்றி. ஓகேங்க, நன்றி. ஓகே, இன்னும் யாராவது சொல்ல விரும்புறீங்களா, வாங்க. இந்த நான் என்றால் என்ன, நான் யார் என்ற விசாரணை வந்து ஆன்மீகத்துக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விசாரணை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒவ்வொருத்தருமே அவங்கள மையமா வச்சுதான் எல்லாமே நம்ம பாக்குறாங்க. அப்போ வந்து நம்ம இன்னைக்கு டைட்டில் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, நான் நிரந்தரமற்றவன் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்குறோம். இந்த தலைப்பு எந்த கோணத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது நம்ம அகத்தளவில் ஒரு கையிறு நிலை வந்து நமக்கு ஏற்படும். இதனுடைய பர்பஸ், இந்த தலைப்பினுடைய பர்பஸ் என்னன்னா, நம்ம அகத்துல நம்முடைய மனசுல நம்ம ஒரு கையிறு நிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு அங்கே வேலை இல்லை, மனதை நிர்வகிக்கும் எந்த வேலையும் இல்லை, நம்முடைய அனுபவத்தை நம்முடைய எண்ணத்தை நிர்வகிக்கும் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தலைப்பு மூலம் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். பெரும்பாலானவர்கள் எல்லாருமே நம்ம
என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு நிரந்தரமா இருந்துட்டு இருக்கேன், நான்கிற ஒரு உணர்வு நிரந்தரமா இருந்துட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள நான்கிறது பிறந்ததிலிருந்து இன்னைக்கு ஒரு நிரந்தரமா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு பல எண்ணங்கள் வருது போகுது, எனக்கு பல அனுபவங்கள் வருது போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நான்கிறது நிரந்தரமா உள்ள இருக்கு, அந்த நானுக்கு பல எண்ணங்கள் வருது போகுது, பல அனுபவங்கள் வருது போகுது. அப்படிங்கும் போது என்னன்னா, இந்த நான் வந்து மோசமான அனுபவங்கள் ஏற்படும் போது நமக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறது, வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, துன்பத்தை தருகிறது. மோசமான எண்ணங்களை ஏற்படும் போது நம்மை நாம் குற்ற உணர்வோடு பார்க்க, இந்த மாதிரி எண்ணம் எனக்கு வருதே, இந்த எண்ணத்துல இருந்து விடுபடணும், எதிர்மறை எண்ணங்கள் வருது, ரொம்ப கஷ்டமான அனுபவங்கள் ஏற்படுது, ஒருத்தர் நம்மளை காயப்படுத்திடுறாரு, வார்த்தைகளால காயப்படுத்திடுறாரு, ஒரு அவமான உணர்வு ஏற்படுது, அது ஒரு துன்பத்தை தருது. நமக்கு ஏற்படக்கூடிய பிடிக்காத அனுபவங்கள் இருந்து விடுபட்டாக வேண்டும் அப்படின்னு அந்த நான் நினைக்குது. நமக்கு ஏற்படுகின்ற மோசமான அருவருக்கத்தக்க உணர்வுகளிலிருந்து விடுபட்டாக வேண்டும், அருவருக்கத்தக்க எண்ணங்களிலிருந்து விடுபட்டாக வேண்டும் அப்படின்னு இந்த நான் வந்து தனக்கு ஏற்படுகின்ற எண்ணங்களை சீரமைக்க போராடுகிறது, தனக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களை சீரமைக்க போராடுகிறது. இந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் நம்ம ஆன்மீகத்து பக்கமே வந்திருக்கிறோம். நம்ம மனசை வந்து அமைதியா வச்சுக்கணும், என்னுடைய எண்ணங்களை நான் ஒழுங்குபடுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்து பக்கம் வந்திருக்கோம். பெரும்பாலானவர்கள் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நான்கிறது நிரந்தரமா இருக்கிற மாதிரி இவ்வளவும் வந்து வந்து போற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. மிக மிக ஒரு உண்மை என்னவென்றால், நான் என்பதும் ஒரு எண்ணமே. எப்படி எத்தனையோ எண்ணம் வருதோ அது மாதிரி நான் அப்படிங்கிறது ஒரு வகையான எண்ணம் தான். எப்படி எந்த எண்ணமும் நிரந்தரம் இல்லையோ, எந்த அனுபவமும் நிரந்தரம் இல்லையோ, எல்லாமே தோன்றி மறையக்கூடியதோ, அப்படித்தான் இந்த நான்கிற உணர்வும் ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு எண்ணம் தான். இதை கேட்கும்போது நம்மளையே நம்ம இழக்கிற மாதிரி ஒரு, இப்ப நான்கிற உணர்வே நிரந்தரம் இல்லையா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, நம்மை நாம் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போற மாதிரி ஆகுது. உண்மை அப்படிதானா? ஏன்னா நமக்கு அப்படி தெரியலையே, நான் வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரிதான் தெரியுது, நான் இல்லாத மாதிரி, இல்லாத நேரம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரலாம். சரி, நமக்கு ஒரு எண்ணம் வரும்போது அதை எண்ணுபவனாக நாம் இருக்கிறோம். அப்ப அந்த எண்ணம் நமக்கு தெரியுது. நமக்கு எண்ணமே வராதப்ப நானும் இருக்காது. அப்ப நானற்ற எண்ணமற்ற நிலையை வந்து உணரக்கூடிய ஆளுங்க கிடையாது. எண்ணம் வந்தவொடனே எண்ணுபவன் வந்துடுறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நமக்கு நிரந்தரமா இருக்கிற மாதிரி ஒரு மாயை தோற்றம் தோன்றுகிறது. உண்மையில் இந்த உணர்வானது நிரந்தரமாக இல்லை. அததான் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த இது சம்பந்தமான கேள்வியிலிருந்து நம்ம இந்த இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டு, இந்த நான் சம்பந்தமான இந்த விசாரணையில நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேல சந்தேகம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது ஒரு விசாரணை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம அகத்தளவு, நம்ம ஐயாவுடைய கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்காங்க, அகத்தளவுல செய்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு. அப்ப என்ன வந்தாலும் நாம் அதை எப்படி இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை வந்து நம்ம நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறது? எது ஒரு வகையில ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நமக்கு துன்பத்தை தரும்போது, எந்த வகையிலையாவது அந்த அனுபவத்தை மாத்தணும் தான் முயற்சி பண்றோம். நம்மளை அறியாமையை கூட மாத்தணும்னு முயற்சி பண்றோம். மாத்துறதுக்கான தகுதி நமக்கு இல்லை அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த இந்த சனத்துல நாம யார், நீங்க உங்களை யாரா நினைக்கிறீங்க, உங்க அதாவது உங்க உங்களுக்கு தெரிந்த யதார்த்த உண்மை என்ன? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த செஷனை வந்து நம்ம ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போகணும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த சனத்தில் உங்களை நீங்கள் யாரான்னு நினைக்கிறீங்க? நான் யதார்த்த உண்மை தான் கேட்குறேன். நீங்கள் வந்து வேதங்கள் இப்படி சொல்லியிருக்கு, நான் ஆன்மானெல்லாம் சொல்லாதீங்க. நாம் வேதத்தை பற்றி பேசவோ, ஆன்மீகத்தில் தத்துவங்களில் சொன்னதை பற்றி நம்ம பேசவோ இங்கே வரலை. நம்ம வந்திருக்கிறது இப்பயே நம்ம வந்து என்னன்னு பார்க்கணும்.
இந்த சனத்துல நம்ம யாரு என்னன்னு பார்க்கணும், அதை கண்டுபிடிச்சாகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன கேட்கறேன்னா, யதார்த்த உண்மையில யதார்த்த இந்த நிலை இந்த நிலையில உங்களை நீங்க யாரா உணர்றீங்கிறத நான் கேட்கறேன். வாங்க சரண் வந்திருக்கீங்க, உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பதில் கொடுங்க. வாங்க ஐயா, இந்த தருணத்தில் என்ன நான் யாரா நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்னோட நேம் வந்து சரவணன் ஐயா. ஸோ வந்து நான் சரவணன் நினைக்கிறேன், ஏன்னா நான் எப்படி அதை உணர்றேன்னா, இப்போ எந்த ஒரு வேலையை பண்ணாலுமே சரவணன் இந்த வேலையை பண்ணான், இல்லை சரவணன் இதை சொன்னான் அப்படின்னு சொல்றதால நான் என்ன சரவணன் அப்படின்ற ஒரு எண்ணம் அது நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, சரவணன் அப்படிங்கிறது உங்களுடைய பெயர். ஆமா ஐயா. நான் உங்க பெயரை கேட்கல. ஆமா ஐயா. நீங்க யாருன்னு கேக்குறேன், உணர்வு நிலையில நீங்க யாருன்னு கேக்குறேன், ஓகேங்களா? என்ன கேக்குறேன்னா, உணர்வா நீ யாரா இப்ப இந்த சனத்துல நீங்க யாரா உணர்றீங்கன்னு கேக்குறேன். சரவணன் அப்படிங்கிறது உங்கள் பெயர். நீங்கள் மனிதன் அப்படின்னா நம்முடைய உயிரினத்தினுடைய ஒரு பெயர், ஓகேங்களா? உங்க பேரும் சொல்ல வேணாம், ஒரு மனிதன் சொல்லாதீங்க. உணர்வா நீங்க யாரா இருக்கிறீங்க இப்ப, என்னவா நீங்க உணர்றீங்க? உணர்வுன்னு சொல்ல போனா இப்போ அது அகத்துக்குள்ளதான் அப்போ தோணுது. அந்த அகத்துக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு அகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான ஒரு ஃபோர்ஸ் இருக்க மாதிரி தோணுது ஐயா. இப்போ நான் பேசுறேன் அப்படின்னாலுமே ஒரு ஃபோர்ஸ் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதோ பேசுற அப்படி ஒரு நபர் அப்படி வச்சுக்கலாமா? ஆமா ஐயா. ஓகே, நான் உங்களை மியூட் பண்றேன். கார்த்திக் நீங்க பேசுங்க. என்னுடைய தந்தைய பாக்குறேன்னு அப்பாவை அப்பான்னு பார்க்கும் போது, அப்ப நான் யாராயிடுறேன்? நான் அவருடைய மகனாயிடுறேன், ஓகேங்களா? இது என்னுடைய மகனை, என்னுடைய மகனை நான் பார்க்கும்போது நான் என்னவா நினைக்கிறேன், என்ன வந்து தந்தையாக நினைக்கிறேன், என் மகனுக்கு தந்தையாக நினைக்கிறேன். இப்ப நம்ம எதை பார்க்கிறோமோ அந்த பார்வைக்கு தகுந்த, அந்த சூழலுக்கு தகுந்த நபரா நான் மாறிட்டே இருக்கும். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கீங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு சூழல்ல கோபம் எனக்கு உள்ள இருந்து வெளிப்படுதுன்னு வச்சுக்கீங்க. கோபம் வெளிப்படும் போது என்ன நான் யாரா நினைக்கிறேன் அப்படின்னா, கோபப்படுபவனாக என்னை பார்க்கிறேன். கோபம் என்பது என்னுடைய அனுபவம். கோபப்படுபவன் என்பது கோபத்தை அனுபவிக்கக்கூடிய அனுபவிப்பனா நான் என்ன சொல்றேன். இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு சனமும் நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பவனாகத்தான் இந்த உணர்வை நம்ம பார்க்கிறோம், ஓகேங்களா? இப்ப வந்து கண்ணன் போட்டிருக்காரு, உண்மையை அறிந்து கொள்ள விரும்புபவன். இப்ப நீங்க வந்து உண்மையை தேடி வந்திருக்கீங்க, அதனால உண்மையை அறிந்து கொள்ள விரும்புபவனா இருக்கீங்க. சோ இங்க என்னன்னா, என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பனா நம்ம மாறிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு கார்ல போறேன், என்னுடைய கார்ல போறேன், என்னுடைய காரை நிறுத்திட்டு காரை பேஸ் பண்ணி பாக்குறேன். அப்ப நான் யாருன்னா, கார் என்னுடைய பொருள், நான் யாரு, காரை உடையவன் அப்படின்னு சொல்லுவான், காருக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நான் சொல்லுவான், கரெக்டுங்களா? இப்ப இந்த பேனா இருக்கு, இந்த பேனாவை மையமா வச்சு நான் பார்க்கும்போது இந்த பேனா என்பது என்னுடைய பேனா, நான் யாரு, பேனாவை உடையவன் அப்படின்னு சொல்லலாமா? இந்த பேனாவை உடையவன் நம்மளை சொல்ல முடியும். இப்ப நம்ம எதை, நாம நம்முடைய கவனம் எதுக்கு நம்ம கொண்டு போறோமோ அந்த கவனத்துக்கு உரிய நபராக நம்ம மாறிட்டே இருக்கோம். இப்படி வந்து மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், ரொம்ப ஈஸியான கேள்விதான், இந்த பேனா என்கிட்ட இருக்கிறதுனால நான் பேனாவை உடையவனாக இருக்கிறேன்னா, இல்ல நான் பேனாவை உடையவனா இருக்கிறதுனால இந்த பேனா என்கிட்ட இருக்கேன், எது முதன்மையானது? இந்த பேனாவை நான் வைத்திருக்கிறதுனால நான் பேனாவை உடையவனா இருக்கிறேன்னா, இல்ல நான் பேனாவை உடையவன்கிற பேர் கொண்டதுனால என்கிட்ட பேனா இருக்கான்? வாங்க, இது வந்து ஆக்சுவலா இல்லடா, இப்படி ரொம்ப சில்லி குவெஸ்டினா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது இப்படியே நம்ம போனோம்னா உண்மைக்கு நம்ம போயிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு உங்ககிட்ட நான் அந்த கேள்வி கேட்கிறேன்.
வாங்க சரண். ஐயா, நம்ம பேனாவை வைத்திருப்பதால் பேனா. ஓ, வெரி குட், வெரி குட், சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, நன்றி. வாங்க வனஜா மேடம், நீங்க பேசலாம், வாங்க. சொல்லுங்க. இன்னைக்கு வழக்கமா பேச வேண்டியவங்க நம்ம நிருபமா, அவங்க இன்னைக்கு ஒரு வேலையா இன்னைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது உங்க மெசேஜ் பார்த்தோன்னே, ஏன் நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் ஏதோ ஒன்று பேசுவோமே, ஏங்க இந்த கேப் விடுவோம், இந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள் ஈவினிங்ல ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாமே சொல்லிட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம், இந்த டாபிக்ல பேசுறதுக்கு நீங்க தான் காரணம். இப்போ நம்ம பார்த்தோம், பேனா இருப்பதால் தான் நான் பேனாவே உடையவனா இருக்கேன். இப்ப ஓகே, அடுத்தது எனக்கு ஒரு சூழல்ல இங்க வந்து பயம் ஏற்படுது, பயம்ங்கிற அனுபவம் எனக்கு வருது, இருட்டில் இருக்கேன். பயம் வந்த உடனே என்ன நான் வந்து பயப்படுபவனா பாக்குறேன், கரெக்டுங்களா? பயம் வந்ததால் நான் வந்து பயப்படுவனா இருக்கேன். இந்த கேள்வி இந்த இந்த சூழல்ல பயத்தால் நான் பயப்படுவோம்னா வந்திருக்கிறேன்னா, நான் பயப்படுவோம்னா இருக்கிறதுனால எனக்கு பயம் வந்திருக்கேன். பயம் வந்ததால் தான் நான் வந்து பயப்படுவனா மாறிருக்கேன். கோபம் வரும்போது நான் கோபப்படுவோம்னா மாறுறேன். மகிழ்ச்சி ஏற்படும் போது நான் மகிழ்வுனா இருக்கேன். எனக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி, பயம், கோபம், கவலை, இது எல்லாமே என் கண்ட்ரோல் இருக்கு. அது வருது, உள்ளுக்குள்ள ஒரு இயல்பு இருக்கு, அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி உணர்வுகள் வெளிப்படுது. அந்த உணர்வுகள் வந்ததுனால அந்த உணர்வுனா நான் மாறுறேன். இப்ப ஒரு சூழல்ல என் இயல்புல இருந்து ஒரு கோபம் வெளிப்படுது, அந்த கோபம் வந்ததால நான் என்னவாயிட்டேன், கோபப்படுவோம்னா ஆயிட்டேன். இப்ப கோபம் என்பது முதன்மையானது, கோபப்படுபவன் என்பது கோபத்தால் உருவாக்கப்பட்டவன். இங்க இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க, கோபம் என்பது முதன்மையானது, கோபத்தால் உருவானவன் தான் கோபப்படுபவன். கோபம் என்பது முதன்மையானது, கோபப்படுபவன் என்பது கோபத்தினால் உருவாக்கப்பட்டவன் தான். இப்ப என்னன்னா, கோபம் என்பதுதான் நிஜம், அதுதான் முதன்மையானது, அதுதான் நிஜம். அந்த கோபம் என்ற நிஜத்தால் உருவானபவன் தான் கோபப்படுபவன். இந்த இடத்துல நல்லா நாம் புரிஞ்சுக்கணும், கோபம் வந்ததுனாலதான் கோபப்படுவனா மாறி இருக்கேன். ஆனா இந்த கோபப்படுபவன் என்ன பண்றான், எனக்கு இந்த கோபம் பிடிக்கலன்னு சொல்றான். கோபப்படுவன் வந்ததே கோபத்தாலதான் வந்திருக்கான், ஆனா அவன் என்ன பண்றான், எனக்கு இந்த கோபம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோர்ஸ், தான் யாரால உருவானோம், கோபத்தாலதான் உருவாயிருக்கிறோம், ஆனா எனக்கு இந்த கோபம் பிடிக்கலன்னு சொல்றேன், என்னுடைய சோர்ஸையே நான் வந்து எதிர்க்கிறேன். இது நடைமுறை சாத்தியமா? கோபத்தால் உருவான கோபப்படுபவன் கோபம் பிடிக்கவில்லை என்கிறான், இது எப்படி சாத்தியம்? கோபம் நீங்க வந்து இங்கதான் நமக்கு அங்க பிடித்திருக்குது பிடிக்கலன்னு சொல்றதுக்கான ரைட்ஸே கிடையாது. நம்ம அங்க வந்து அதை அப்புறப்படுத்துறது வேலைக்கே ஆகாது. நீங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு கண்ணாடியில தெரியற பிம்பத்தை பார்த்து இந்த பிம்பம் எனக்கு பிடிக்கலன்னு அதை அப்புறப்படுத்த போராடுறீங்க. நீங்க போராடுறவர்களும் இந்த கண்ணாடியில் தெரியற பிம்பம் உங்களை விட்டு போகுமா? நீங்க போராடுறவர்களும் அதுவும் அங்கிறது போராடிட்டுதான் இருக்கும். நம்முடைய மனம் என்பது, சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கண்ணாடியை ஒப்பிடலாம். நம்முடைய ஒவ்வொருவருடைய மனம் ஒரு கண்ணாடியை போன்றது, ஆனா அந்த கண்ணாடி வந்து நெளிவு சிலிவா இருக்கு, ஃபிளாட்டா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நெளிவு சிலிவா இருக்கு. அது புறத்தை வந்து ஒவ்வொருத்தர் கண்ணாடியும் ஒவ்வொரு மாதிரி காட்டுது, அதனுடைய நெளிவு சிலிவுக்கு தகுந்த மாதிரி காட்டுது. அது என்ன சொல்ல வரேன்னா, புற சூழ்நிலையை ஒவ்வொருவருடைய மனமும் அவரவர்களுடைய இயல்புக்கு தகுந்தார் போல் பிரதிபலிக்கிறது. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணாடி ஒரே மாதிரி ஃபிளாட்டா இருந்தா வெளியே என்ன இருக்குது அப்படியே காட்டும், அது நெளிவு சிலிவோட இருக்கிறதுனால ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தருடைய
நெளிவு சுயம் வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால வெளியே தெரியறத அது வெவ்வேறு மாதிரி தான் காட்டும். அவங்கவுங்க நெளிவு சுயக்கு தகுந்த மாதிரி காட்டும். இது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. நிகழ்வு ஒண்ணுதான். ரெண்டு பேர் இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சு, நாலு பேத்துக்கும் நாலு விதமான அனுபவங்கள் ஏற்படும். இப்ப இந்த கண்ணாடி என்ன பண்ணுது, அதுல தெரியுற பிரதிபலிப்பு அதுக்கு பிடிக்கல, என்ன பண்ணுது, போராடுது. இந்த போராட்டம் என்னைக்கா முடிவுமா, இங்க இந்த போராட்டத்துக்கு வேலையே இல்லை, நாம் அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போராட்டம் விடுபட்டுரும், எல்லாமே ஃப்ளோட இருக்கும். காட்சி என்பது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதுதான். நமக்கு எத்தனையோ வகையான அனுபவங்கள் ஏற்படலாம். அந்த அனுபவத்தினால அந்த சனத்துல நம்ம அனுபவிப்புனா மாறுறோம். அந்த அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி கிடையாது. அப்ப அவனுக்கு அனுபவனுக்கு என்னதான் தகுதி இருக்கு, இந்த அனுபவம் சார்ந்த புறச்செயல் சம்பந்தப்பட்ட முடிவெடுப்பதுதான் அந்த அனுபவிப்பவனுக்கான வேலை. இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிறவன் தான் நம்ம அறிவுன்னு நம்ம சொல்றோம். அவனுக்கு வந்து ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுது, அந்த பிரதிபலிப்பு மூலமா தான் என்ன நடக்குதுங்கிறத அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். அதை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பிரதிபலிப்பை மாத்த முயற்சி பண்ணவே தேவை. அது சம்பந்தமான புறத்துல வேலை இருந்தா செய்யலாம், இல்லைன்னா நமக்கு எந்த வேலையுமே இல்லை, உள்ளேயும் வேலை இல்லை, வெளியும் வேலை இல்லை. அந்த பிரதிபலிப்புங்கிற அந்த அனுபவம் சார்ந்த புறத்துல வேலை யாரால செய்ய முடியும்னா அந்த அனுபவிப்பனால மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு சூழ்நிலையில எனக்கு ஏற்படுற அனுபவத்தை நான் இன்னொருத்தருக்கு சொல்லி இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கறத விட அவங்க சொன்னா கூட என்னுடைய அறிவுக்கு ஒத்து போறதை தான் நான் செய்ய முடியும். செயலுக்குத்தான் அந்த அனுபவிப்பும் தேவையே தவிர அனுபவத்தை நிர்வாகம் பண்ண எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு புரிதல் இங்க ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நாமளே வந்து தோன்றி மறையக்கூடிய ஒரு நபர் தான். இந்த நான்கிற உணர்வே ஒவ்வொரு சனமும் புதிது புதிதாகத்தான் தோன்றி கொண்டிருக்கிறது. பார்த்தா ஒரே மாதிரி தோன்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது அனுபவம் மாற மாற அனுபவிப்புன்னு மாறிட்டேதான் இருக்கான். அனுபவத்தை நிர்வாகம் பண்ற நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இது அகம் சார்ந்தது. புறத்தை பொறுத்தவரை நம்ம பருவுடல் நிரந்தரமா பிறந்ததிலிருந்து மாற்றமடைஞ்சு வந்துட்டே இருக்கு. புறம் சார்ந்த கமிட்மெண்ட் நமக்கு உண்டு. நேத்து ஒருத்திட்ட கடன் வாங்கிட்டு இன்னைக்கு வரும்போது நான் நேத்து வாங்கின ஆள் இல்லைப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. புறத்துல எல்லா கமிட்மெண்ட்டும் உண்டு. நம்முடைய வாக்குறுதியை நம்ம காப்பாற்றி ஆகணும், நமக்கு ரெஸ்பான்ஸ் உண்டு. அகத்தளவுல அனுபவத்தை நிர்வாகம் பண்ற எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நமக்கு கிடையாது. இதை புரிஞ்சுக்கும் போதுதான் நாம் வந்து இப்படி கேள்வி, எனக்கு முட்டியா கஷ்டம் வருது, எனக்கு முட்டியா அந்த மாதிரி என்ன வருது நம்ம கேட்கவே தேவையில்லை. என் ஒரு அனுபவம் ஏற்படும் போது அந்த அனுபவிப்புன்னு வரும். அந்த அனுபவம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது ரைட்ஸே கிடையாது. இதை வந்து நம்ம வந்து பல தடவை கூறினால் கூட அந்த உதாரணத்தோட உங்களுக்கு சொன்னனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பல தடவை நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம், இருந்தாலும் அந்த உதாரணம் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கிறதுனால இப்ப நம்ம அந்த உதாரணத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு சில ஸ்லைடு போடுறேன், அது பாருங்க, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்ப நான் யார், இந்த நான்கிற உணர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு புரிந்துவிடும். இங்க பார்த்தோம், மான் என்பது இங்க ஒரு துறவி இருக்காரு, ஒரு மான் இருக்கு. துறவி இது வந்து மான் வந்து பார்க்கப்படும் ஓர் உயிரினம், உயிர். இவரு அந்த மானை பார்ப்பவர். இவர் யாரா இருக்காரு, மானை பார்ப்பவரா இருக்காரு. ஓகேங்களா, நம்ம இந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டால் மட்டும்தான் நாம் அதை நானே உணர முடியும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அனுபவமற்ற நான் ஒரு நானே கிடையாது.
அதே மாதிரி அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது. இது இந்த அனுபவமும் அனுபவிப்பும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி, ஒரு நாணயம்னு எடுத்துட்டோம்னா, ஒரு காயின் எடுத்துட்டோம்னா ரெண்டு பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. எனக்கு எந்த அனுபவமும் இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நாள் நம்மளால கிடையவே கிடையாது. அதே மாதிரி எனக்கு அனுபவிப்பு இல்லை, வெறும் அனுபவம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே எப்படி வந்து ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்குதோ, அது மாதிரி ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னோம்னா கண்ணாடியில பிரதிபலிப்பும் இருக்கும், இந்த நிஜ உருவமும் இருக்கும். ரெண்டுமே இல்லாம ஒண்ணு மட்டும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம நீங்க பிரதிபலிக்காத கண்ணாடி ஏதாவது பார்க்க முடியுமா? அது மாதிரி நம்மால அனுபவம் இல்லாத அனுபவிப்புனையும் பார்க்க முடியாது, அனுபவம் இல்ல அனுபவிப்பும் இல்லாத அனுபவத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. இங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து எது உதாரணம் கொடுக்கலாம்? அந்த உதாரணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமா பொருந்தக்கூடிய உதாரணம் அப்படின்னா தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணிக்கு வடிவம் இருக்குங்களா? தண்ணியினுடைய வடிவம் என்னன்னு நம்மளால சொல்ல முடியுமா? தண்ணிக்குன்னு தனிப்பட்ட வடிவம் கிடையவே கிடையாது. நமக்கு அனுபவமே ஏற்படலை அப்படின்னா நம்ம அனுபவிப்போங்கிறதே நமக்கு தோன்றாது, நான்கு வடிவமே கிடைக்காது. அப்ப தண்ணிக்கு வந்து வடிவம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு டம்ளர்ல பாத்திரத்துல தண்ணி ஊத்துறோம். இப்ப தண்ணிக்கு வடிவம் கிடைச்சிச்சிங்களா? தண்ணியோட வடிவம் என்ன? அந்த டம்ளர் வடிவம் தண்ணிக்கு வந்துருச்சு. இப்ப இந்த தண்ணியினுடைய வடிவத்துக்கு காரணம் தண்ணீரா இல்ல அந்த பாத்திரமா? பாத்திரத்தால் மட்டுமே தண்ணீர் வடிவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உதாரணத்துக்கு இந்த பாத்திரத்தை வந்து அனுபவம் எடுத்துக்கலாம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அனுபவிப்போம்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன தண்ணி என்ன பண்ணுதுன்னா பாத்திரத்துல நிரம்பணும்னு பாத்திரத்தினுடைய வடிவத்தை அனுபவிக்குது. எப்படி அனுபவிக்குது? பாத்திரமா மாறி அனுபவிக்குது. ஏன்னா பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுத்து பாத்திரத்தை அனுபவிக்குது. அது மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் போது அந்த அனுபவத்தின் வடிவத்தை அந்த அனுபவிப்போம் எடுத்துதான் அதை அனுபவிக்கலாம், இல்லாம அனுபவிக்கிறது. இப்ப நீங்க ஒரு ஒரு மரத்தை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மரமா மாறிதான் மரத்தை பாக்குறீங்க. எதை நம்ம உணர்ந்தாலும் நம்முடைய கவனம் அதில் முழுமையாக ஒன்றி அதுவாக மாறிதான் உணரணும். அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு பாத்திரத்தினுடைய வடிவம் கிடைத்துவிடுகிறது. அனுபவம் என்ற பாத்திரத்தில் நீர் நிரம்பும் போது, அனுபவிப்போம் என்ற நீர் நிரம்பும் போது அதனுடைய வடிவத்தை பெறுகிறது. இப்ப இதுல என்ன அர்த்தம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாத்திரம் என்பது அனுபவம், பாத்திரத்தினுள் இருக்கும் நீர் வந்து அனுபவிப்பவன் அப்படின்னு புரிஞ்சுட்டா போதும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படும் போது நம்ம யார மகிழ்பவன், துன்பம் ஏற்படும் போது துன்பப்படுவனா இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாடியில் இருக்கும்போது நீரின் வடிவம் ஜாடி, ஒரு கோலையில் இருக்கும்போது நீரின் வடிவம் ஒரு கோலை. இப்படி எப்படி இப்படி ஏற்படுதோ அது மாதிரி அனுபவம் ஏற்படுறதுனாலதான் அனுபவிப்புனே அங்க வரும். இது மாதிரி எத்தனை வகையான அனுபவமா இருந்தாலும் சரி, அனுபவங்கள் மாற மாற அனுபவிப்பவனும் மாறிக்கொண்டே இருக்கிறான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை வகையான பாத்திரமா இருந்தாலும் அந்த பாத்திரத்துல நிரம்ப நிரம்ப அந்த நீரின் வடிவமும் அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்கிட்டே இருக்கு. இதுதான் இது எப்படி எடுக்குதுன்னா, அந்த போராடாதப்ப நீர் பாத்திரத்தோடு போராடாத போது, அதாவது நீர் உறைநிலைக்கு போகாத போது எந்த பாத்திரத்துக்கு போனாலும் அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்குது. இப்ப நம்ம நம்ம சொல்றது என்னன்னா உள்ள போராடாதீங்க, எது இருந்தாலும் ஓகேங்கிறோம். அப்பதான் நீங்க அனுபவத்தோட புரிஞ்சுவீங்க. ஒவ்வொரு அனுபவம் வரும்போதும் அந்த அனுபவம் சார்ந்த புற வேலைகளை நீங்க சிறப்பா செய்யணும் அப்படின்னா அந்த அனுபவத்தோட புரிந்திருக்கணும். அந்த அனுபவத்தோட போராடக்கூடாது. நீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க, உங்க அலுவலகங்கள்ல ஒரு பிரச்சனை, ஒரு அனுபவம் ஏற்படுது,
உங்களை உங்க மேனேஜர் கூப்பிட்டு கேட்கறாரு. அந்த அனுபவத்தை நீங்க அந்த அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தோடு நீங்க உண்றதுனாலதான் அது சம்பந்தமா விட்டு நீங்க பேசுவீங்க. இந்த மாதிரி இது என் மீது தவறு இல்லை, இது வந்து இது தவறுக்கான காரணம் நான் இல்லை அப்படிங்கறத நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அனுபவத்தை நீங்க கவனிச்சாதான் அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் போதுதான் அந்த அனுபவம் சார்ந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு உங்களால் சொல்ல முடியும். அதை நீங்க பேசுறீங்க, ஆனா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் பிடிக்கலன்னு வச்சுக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு ஏற்பட்டுவே இருக்கக்கூடாது, ஏன் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப துன்பமா இருக்குன்னு நீங்க அந்த உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தோட போராடுறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்பதான் உரைநிலைக்கு போயிடுறோம். உரைநிலைக்கு போறதுனாலதான் நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போனா கூட நீங்க என்ன ஆபீஸ்ல வேலை செய்யறாளாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆபீஸ்ல உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம், அதோட போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்றீங்க, அலுவலகத்துல பணிபுரியவரா நினைச்சிட்டு நீங்க மேனேஜர் மேல இருக்கிற கோபத்தை வீட்டில் இருக்கிற மனைவியிடமோ குழந்தையிடமோ நம்ம காட்டுறோம். நம்ம உரைநிலைக்கு போயிட்டோம்னு அர்த்தம். எப்படி உரைநிலைக்கு போறோம், நம்முடைய அனுபவத்தோடு நாம் சண்டையிடுவதால், அனுபவத்தை மாற்ற முயற்சிப்பதால் நம்ம என்ன ஆயிடும், ஒரு உரைநிலைக்கு போறோம். வீட்டுக்கு வந்தோம்னா என்ன ஆயிடணும், குடும்ப உறுப்பினரா மாறிடணும். ஆனா மாறல, ஏன் மாறல, அந்த அனுபவத்திலே தங்கிட்டோம், அதோடய போராடிட்டு இருக்கிறோம். அப்படிதான் ஒரு தண்ணி வந்து உரைநிலைக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், பாருங்க டம்ளர்ல இருந்த தண்ணி உரைநிலைக்கு போனதுனால டம்ளரே போயிடுச்சு. இருந்தாலும் இந்த தண்ணியினோட வடிவம் என்னமா இருக்கு, டம்ளர் வடிவத்தில் இருக்கு. பாத்திரம் இல்லாமலேயே பாத்திரத்தினோட வடிவில் இருக்கு. நம்ம ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டா கூட என்ன ஆயிடுறோம், ஆபீஸ்ல இருக்கிறதாவே நினைச்சுக்கிட்டு மேனேஜரோட இருக்கக்கூடிய பிரச்சனை வீட்டுல காட்டும். நம்முடைய பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் வந்து உரைநிலைக்கு போறது தான். உரைநிலைக்கு போறது போறதுன்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்லைங்க, உள்ள நம்ம போராடுறது தான், உள்ள நம்ம மாத்தணும்னு நினைக்கிறது தான், அதுதான் நம்ம போராட்டத்தை உண்டாக்கும். இங்க பாருங்க, இது வந்து அந்த ஐஸ் கியூப் வந்து டம்ளர் வந்துட்டு கூட டம்ளர் வடிவத்தை எடுக்கல, அது ஐஸ் கியூபாவே இருக்கு, பழைய பாத்திரத்தினுடைய வடிவத்தையே இருக்குது. நம்முடைய சூழல் மாறினா கூட, நம்ம வீட்டுக்கு வந்துட்டா கூட, நம்முடைய அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அந்த அனுபவத்தின் காரணமாக, அதனோடு போராடுவதன் காரணமாக வீட்டிலும் என்னவா இருக்கிறோம், அலுவலகத்தில் பணிபுரியவராகவே கருதி கொண்டு அந்த பிரச்சனையா இங்க வந்து காட்டுறோம். அதுதான் அந்த உதாரணம். நம்ம இப்ப அனுபவம் அனுபவிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது ரெண்டுமே நம்முடைய தாட்டால ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பிரதிபலிப்பு. தாட்டு தான், ரெண்டுமே தாட்டு தான். எப்படி ஒரு 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 நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்னு சொல்ற மாதிரி, அனுபவம் அனுபவிப்பன் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி. இந்த இந்த உதாரணம் இந்த பால்ல ரெண்டு பக்கம் மாதிரி, பாதி பால், ஒரு பால் இருக்கு, பாதி பால் வந்து அனுபவிப்போம்னா மீதி பால் வந்து அனுபவம். இது ரெண்டும் பொருந்தி இருக்கிறதுனா எப்பனா நீங்க எப்ப போராடலையோ அப்ப இல்லாம புரிந்தா இருப்பீங்க. பொருந்தி இருக்கிறதா ஒரு முழுமைன்னு சொல்லுவோம். நீங்க முழுமையா இருக்கிற உள்ள தான் நம்ம நேரத்தை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒன்னஸ் பார்த்தீங்களா, இதுதான் அகத்தளவில் போராடாத நிலையே முழுமை, அதுதான் ஒன்னஸ். போராடுவதுதான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். இப்ப இது இந்த பால் முழுமையா இருக்கிறவர்களும் பிரச்சனையே கிடையாது. இங்க பாருங்க, முழுமையா இருந்துச்சுன்னா ஃப்ளோ ஈஸியா இருக்கும். இந்த பால் பாருங்க எப்படி போகுது, ஈஸியா ஃப்ளோ ஆகுதுங்களா. ஒரு பாலை உருட்டி விட்டோம்னா என்ன ஆயிடும், ஈஸியா ஃப்ளோ ஆயிடுது. அது மாதிரி நீங்க உள்ள போராடினாவே எல்லா தாட்டுமே தோன்றி மறைஞ்சிட்டு தான், பிரவாகமா போயிட்டு தான் இருக்கு. போராடும் போது மட்டுமே அதற்குள்ள இரட்டைத்தன்மை வந்துருது, டியூல்னஸ் வந்துருது, துவைதம் வந்துருது. போராடுறதப்ப எல்லாமே அத்வைதம் தான், போராட்டம் தான் துவைதமா மாறுது. துவைதம் தான் செயற்கையான நம்மளோட போராட்டத்தினால ஏற்படுது. இங்க போராட்டத்தை கைவிட்டாவே போதும், அத்வைதம் என்பது தானாக நிகழ்ந்து விடும். இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு பால் பாருங்க எவ்வளவு இல்லா போகுது, பிளவுபடாத பால் எளிதாக உருண்டு ஓடிவிடும். அனுபவத்திற்கும் அனுபவிப்பவனுக்கும் போராட்டம் இல்லாத பொழுது எல்லாமே எளிதாக கடந்துவிடும். எளிதாக கடந்தாவது பாரமே, மனசு சில பேருக்கு பாரமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. என்ன சொல்றாங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு துக்கமான சூழ்நிலை என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, என் மனசு ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்றேன். எது தங்கினாலுமே பாரம் தான். பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஓடும் கல்லுக்கு எடை கிடையாது,
நம்ம காரே பாருங்க வேகமா போகும்போதுதான் ஃபோர்த் கியர்ல ஃபிஃப்த் கியர்ல ஈஸியா ஃப்ளோ ஆகும். ஏன்னா வேகமாக மூவிங் இருக்கும்போது அதனுடைய வெயிட் இல்லாம இருக்கும். அது மாதிரி நம்முடைய தாட் எல்லாமே மூவபுளா தோன்றி மறையக்கூடியதா போராட்டம் இல்லாததா இருக்கும்போது நமக்கு எந்த பாரமுமே இருக்காது. இதான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். எதோடு போராடி அந்த அனுபவம் தங்கும்போது தான் நம்ம என்ன ஆயிடுறோம், மனபாரம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நம்ம திட்டிருப்பாருங்க, ஒரு அவமான உணர்வு ஆயிருக்கும், நம்மளை வந்து இப்படி திட்டாரே அவரு, என்ன ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு, அப்படி அவர் திட்டிருக்க கூடாது எனக்கு இந்த மாதிரி அனுபவம் அவமானம் ஏற்பட்டிருக்க கூடாதுன்னு போராடும் போதுதான் அவரு திட்டினது பார்த்தீங்கன்னா 30 செகண்டுங்க 5 மணி நேரமா நினைச்சு அதனுடைய நம்முடைய கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகும், 30 செகண்டு திட்டினப்ப ஏற்பட்ட அனுபவத்துக்கு ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி பல மடங்கு அதிகமாகும். ஏன்னா அதோட போராடுறோம் இது மாதிரி நடந்திருக்க கூடாது. நம்ம எவ்வளவு வேணாலும் பட் அதுவா வந்து போறத பத்தி பிரச்சனை கிடையாது, நாம அதோட இது மாதிரி ஏற்பட்டிருக்க கூடாது, இந்த எண்ணத்துல இருந்து நான் மாத்தணும் அப்படின்னு போராடும் போதுதான் உணர்வு உணர்ச்சியா மாறுது. உணர்வா இருக்கிறவர்களும் உணர்வால் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம் என்பது நம்மை பாதிக்காது, அழுத்தம் குறைவானது. எப்ப நம்ம அதை போராடி உணர்ச்சியா மாத்திரமோ அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்தை போக்கக்கூடிய ஒரு ரசாயன மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷனா மாறுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அங்க வேலையே இல்லைங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு பால் எடுத்துக்கிட்ட மாதிரி இங்க ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோ. ஆப்பிளினுடைய ஒரு பாதி அனுபவம் மறுபாதி அனுபவிப்போம், ரெண்டும் இணைஞ்சிருந்தாதான் ஒரு முழுமைன்னு நம்ம சொல்றோம். இப்ப போராடும் போது இங்க இரட்டைத்தன்மை வந்துருது, துவைதம் ஆயிடுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா. இப்படி அனுபவம் வேறு, அந்த அனுபவம் பிடிக்கலன்னு அனுபவம் வேறு, அனுபவிப்பு வேற மாறிடுது. இந்த இது இப்படி பண்ண விட்டி பாருங்க, இது நீ உருட்டு உருண்டுட்டா ஓடுமா, ஸ்டக் ஆயிடும். போராடுற நிலைமையில நம்ம நம்மளுது நீங்க எப்ப போராட்டத்தை கைவிடுறீங்களோ அப்பயே ஃப்ளோ ஆயிடும். போராடும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இரட்டத்தின்மை ஏற்பட்டு அங்கு ஃப்ளோ தடைப்படுது. அதனாலதான் நம்முடைய அனுபவம் தேங்கி விடுகிறது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, கோபம் ஏற்படும் போதுதான் கோபப்படுபவன் வரான். கோபம் என்பதை நம்ம வந்து அனுபவம் என்று சொல்றோம், அதை தான் நிஜம் எடுத்துக்கலாம். ஏன்னா நிஜத்தால் உருவான நிழல் தான் வந்து அனுபவிப்பவன். நம்ம இந்த நிழல் வந்து நிஜத்தை மாற்றத்துக்கு முயற்சி பண்றது, இது நடக்குமா என்னைக்காவது? நிழலுக்கு நிஜத்தை நிர்வாகம் செய்யும் எந்த தகுதியுமே கிடையாது. இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னம்னா, நம்முடைய அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, தகுதியும் இல்லைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த கண்ணாடியை பார்த்து, இந்த மனம்ங்கிறது ஒரு கண்ணாடின்னு சொன்னோம், கண்ணாடியை பார்த்து இந்த புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உருவத்தை சரி பண்ணிக்கலாம். இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரதிபலிப்பை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரி பண்ணவும் முடியாது. புறத்தை இந்த புறத்தை காட்டக்கூடியதே நம்முடைய மனசு தான். புறம் நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை மாத்தக்கூடிய மாத்தவும் முடியாது, மாத்தக்கூடிய தகுதியும் கிடையாது. அது அதை வச்சு நம்ம வெளி வேலையை தான் செய்ய முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த நான்கிறது நிரந்தரமற்றது, சனத்துக்கு சனம் அனுபவம் மாற மாற அனுபவிப்பணும் மாறிட்டே இருக்கு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கும் போது அனுபவத்தை மாற்ற, அனுபவத்தை நிர்வகிக்க நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைங்கும் போது நமக்கான தகுதியே வந்து புறம் சார்ந்த வேலை மட்டும்தான். இந்த வகையில் இதை புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து எல்லா வகையான சந்தேகங்களும் இதில் கிளைஞ்சிது, நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். ஏன்னா அங்கே அங்கே வந்து நமக்கு வந்து நாமளே வந்து செகண்டரி பார்ட்டாக இருக்கிறோம், பிரைமரியே நம்ம அனுபவம் தான், அது நாம கொண்டு வரல, அதுவாக தான் வருது. அது வந்ததுனால்தான் அந்த அதை அனுபவிப்போனா நம்ம வந்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய ஒட்டுமொத்த சந்தேகமும் கலைஞ்சிரும். நம்ம எளிதாக இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆங்கிள் நம்ம இந்த நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, நான் நிரந்தரமற்றவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, அகத்தை பொறுத்தவரை எல்லா போராட்டமுமே முடிவு வந்து நம்முடைய 100% புறம் சார்ந்த வேலையை சார்ந்துதான் இருக்கு.
அகத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும். எல்லாமே நமக்கு என்னென்னலாம் தோன்றுதோ நமக்கு என்ன ஏற்படுதோ அதான் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அதில் பந்தம் இல்லாமல் இருக்கும், அதை நிர்வகிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். இதை தான் சாட்சி நிலைன்னு சொல்றோம். பல பேர் என்ன பண்றாங்க, சாட்சி அப்படின்னா அதை கவனிக்கணும் மாட்டுறது, சாட்சி பாவனையில கவனிக்கணும் மாட்டுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய நிலையே இல்லை. உங்களுக்கு தோன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியதான் போகுது. ஆனா அதுல சாட்சின்னு ஏன் சொல்றோம்னா, ஒரு ஒரு நிகழ்வுல பிரச்சனைகள் இருக்கும்போது வாதி பிரதிவாதின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. வாதியும் பாதிப்படைந்தவர், பிரதிவாதியும் பாதிப்படைந்தவர் தான். அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அதனால பாதிப்படைஞ்சிருப்பாங்க. இதுல என்னன்னா, மூன்றாவது நபரா வரக்கூடியவர் தான் சாட்சி. சாட்சிக்கு எல்லாமே தெரியும், அதனால பந்தம் இல்லாமல் இருப்பவர் தான் சாட்சி. அதில் பாதிப்படையாமல் இருப்பவர் தான் சாட்சி. அது மாதிரி நமக்கு மன அனுபவங்கள் எல்லாமே ஏற்படுத்த எல்லாமே தெரியும். அதை நிர்வாகம் பண்ணல, அதோட சண்டை போடல, அதோட போராடல, அதை மாற்றி அமைக்க போராடல அப்படின்னா அதுதான் சாட்சி நிலை அப்படின்னு அர்த்தம். நீங்க சாட்சின்னு எடுத்துட்டாலும் சரி, விழிப்பு நிலைன்னு எடுத்துட்டாலும் சரி, விடுதலைன்னு எடுத்துட்டாலும் சரி, பிரவாகம் எடுத்துட்டாலும் சரி, எப்படி எடுத்துட்டாலும் இந்த நிலையை தான் குறிப்போம். இந்த வகையில் என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான உங்கள் கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் வாங்க. இது சம்பந்தமாக என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இதில் நீங்கள் தெளிவடைஞ்சிட்டிங்கன்னா மேற்கொண்டு நம்ம சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். நம்முடைய நோக்கமே என்னன்னா நம்முடைய சந்தேகங்கள்லாம் களையணும். எப்போ நீங்கள் சந்தேகம்லாம் களைஞ்சி நமக்கு இங்கே வேலையெல்லாம் முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கை நம்முடைய வாழ்வுங்கிறதே மலர ஆரம்பிக்குது. அது உள்ள ஒரு போராட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு. வாங்க கார்த்தி, உங்களை நான் அட்மிட் பண்ணுறேன், நீங்கள் பேசலாம். கார்த்தி வாங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சார். கார்த்தி வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ இந்த நான்ன்றது நிரந்தரம் இல்லாம மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த புரிதல் மூலமா வந்து இப்போ நம்ம இந்த எண்ணத்தோட பந்தம் இல்லாம போற மாதிரி இருக்கு. முரண்படாம இருக்கும்போது இப்ப நம்ம செயல்படாம ஒரு நிலைக்கு ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? செயல்பட முடியாம போயிடுச்சுன்னா நீங்க உங்க எண்ணத்தோடயோ உங்களுக்கு ஏற்படுற அனுபவத்தோடயோ நீங்க போராடிட்டு இருந்தாதான் செயல்பட மாட்டீங்க. அப்பதான் உங்க செயல் ஒரு நேர்த்தி இருக்காது. நம்முடைய கவனம் 100% வச்சுங்களேன். நம்ம வந்து மனசையும் நிர்வாகம் பண்ணிட்டு செயலையும் நிர்வாகம் பண்ணும்போது என்ன ஆகும், மனசுக்கு தான் நம்ம வந்து 90% நம்ம எனர்ஜியை வந்து செலவு பண்றோம், வெறும் 10% தான் புற வேலைக்கே நிர்வாகம் பண்றோம். இப்ப உள்ள வர்றதெல்லாமே தேவையில்லாதது, நம்ம நிர்வாகம் பண்றது எந்த தகுதி இல்லைன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற 100% எங்க போகுது? புறம் தானே போகும். நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி கண்ணாடியில வந்து பாக்குறீங்க, கண்ணாடி உங்களுக்கு வந்து உங்க ஃபேஸ்ல ஒரு மையா இருக்குது. இந்த இடத்துல கண்ணாடியில தெரியுற மையை நீ அழிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு முடியறது? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை பார்த்துதான் இங்கே நம்ம அழிச்சாகணும். தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கல, தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கு. சரி, நம்ம அதோட நம்ம எந்த பந்தம் இல்லாம முரண்படாம இருக்கும் போது அந்த ஒன்னஸ்னு சொல்றீங்க, அந்த முரண்படாத நிலைய. சரி, இப்போ அதுலயே என்ன சொல்றது, அதுலயே இருக்க முடியல என்னாலையும் செயல்பட முடியாம அந்த ஒரு பந்தம் இல்லாமே டோட்டலா தோன்றி மறைற அந்த எண்ணங்களுக்கு அந்த ரியாக்ஷன் இல்லாம ஒரு பந்தமே இல்லாம ஆயிட்டா டோட்டலா செயல்பட முடியாம போயிடுவாங்களா? அது கேக்குறேன். எப்ப அங்க உங்க செயலை நிறுத்துறீங்களோ அப்பதான் வெளியே உங்க செயல் பக்கம் திரும்புவீங்க. நீங்க அங்க செயலை நிறுத்துறதுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாம போயிடாது. உங்களுக்கு அனுபவங்கள் மாறிக்கிட்டேதான் இருக்கும். அந்த அனுபவங்கள் மாற மாற உங்களுடைய உங்க அகத்தை பொறுத்தவரையில அனுபவிப்புன்னு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சூழல் சந்திக்கிறீங்க, உங்க நண்பரை பாக்குறீங்க, அவர் நண்பர்னு உங்க அனுபவம் காட்டுது. ஆமா, சூழலுக்கு ஏத்த மாதிரி தோன்றி மறையுது, அதுக்கான விஷயங்கள்லாம் வருது. நீங்க நண்பரை பாக்குற சூழல்ல அவர் நண்பர்னு அடையாளம் காட்டுது. அது அடையாளம் காட்டுறது நம்ம மாத்த போறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நண்பர் எப்படி கவனிக்கணும், வாங்க நல்லா இருக்கிறியாப்பா, இன்னும் விசாரிக்க போறோம், நல்லா விசாரிக்கிறோம், தேவையான உபசரிப்பு பண்றோம். இப்ப வந்து நீங்க அப்பதான் நீங்க உள்ளுக்குள்ள வந்து நண்பருங்கிறது காட்டுறத மாத்துவீங்களா? நீங்க இல்ல, உங்களுக்கு வேண்டாத ஒருத்தர் வெளியே வர அவர் பார்த்தோன்னா ஒரு வெறுப்புணர்வு, ஒரு கோபம் வருது.
கோபத்தையும் அந்த விருப்புணர்வையும் மாத்த முயற்சி பண்ணீங்கன்னா வெளியே டீல் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆன்மீகத்தெல்லாம் சொல்றாங்க, இப்போ சூழலுக்கு ஏத்த மாதிரி கூட வராம போயிடுச்சுன்னா, சப்போஸ் இப்போ இந்த ஒன்னஸ்லயே இரு நல்ல ஆழ்ந்த புரிதல்ல போறேன்னு வச்சுங்க, அப்ப இந்த சூழலுக்கு ஒரு சூழலை சந்திக்கிறேன், அந்த சூழல்ல கூட எனக்கு அதுக்கான ஒரு எமோஷனோ ஒரு அனுபவமோ ஏற்படாம போயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ் அனுபவங்கள் எல்லாம் நீங்க உருவாக்கல, உங்க இயல்புல இருந்து வெளிப்படுது, உங்க சித்தத்துல இருந்து வெளிப்படுது. அது எல்லாம் நீங்க அதை மாத்தவே முடியாது, இங்க கையை வைக்கவே முடியாது. அது வெளிப்பட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியதான் போகுது. ஓகே ஓகே சார். அப்ப நீங்க கண்டிப்பா உங்களால செயல்பட முடியும், வெளியே அப்பதான் செயல்படவே முடியும். நீங்க ஏதாவது தீவிரமா முயற்சி பண்ணி என்ன மட்டும் நிலைக்கு போனீங்கன்னா தான் உங்களால செயல்பட முடியாது. இது ஒரு வகையில மனதை வேற வடிவமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கூட அது கூட டெம்பரரி தான். அப்படி பண்ணீங்கன்னா அப்பதான் உங்களால வெளியே செயல்பட முடியாம போகும். இங்க உள்ள வேலை எல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா இருக்கிற வேலை ஃபுல்லா வெளியே தான். ஓகே சார். சார் இப்போ இன்னும் ஒரு சந்தேகம், இப்போ வாழ்க்கைக்கு ஒரு இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தனா, இப்போ ஒரு ஒரு கணமும் தோன்றி மறையுது, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற மாதிரி புரியுது. இப்ப வாழ்க்கைனாவே ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரியே தோணுது. நிறைய படிச்சிருக்கேன் சில இதுலாம், இப்ப அதுல சொன்னும் போதெல்லாம் படிச்சிருக்கேன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை, ஒரு ஆன்மீகத்தெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு இப்ப புரியுது. அது என்ன இப்ப வாழ்க்கைனாவே இப்போ ஒரு ஒரு கணத்துல இந்த நான்ன்றதே நிரந்தரம் இல்லாம இருக்கு. அது புறம் நீங்க வந்து ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கீங்க, புறம் சம்பந்தப்பட்ட வேலையில் நம்ம நிரந்தரமான ஒரு நபர் தான். கார்த்திக்ங்கிற பேரோடு இருக்கக்கூடிய ஒரு புறம் சம்பந்தப்பட்ட நிரந்தரமான நபர் தான். நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, தொழில கமிட்மெண்ட் இருக்குது, குடும்பத்துல சில கமிட்மெண்ட் இருக்கு, உங்க குழந்தைங்க இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு, இதெல்லாம் நிரந்தரமான நபர் தான். அக அனுபவங்கள் சார்ந்த வகையில நீ நிரந்தரமான அனுபவிப்பவன் கிடையாது. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இதுதான் உங்களை செயல் பக்கம் கொண்டு வரும். இன்னொன்னு வாழ்வினுடைய அர்த்தம் என்ன, வாழ்வுக்கு அர்த்தமே இல்லையா? நீங்க வந்து எது நிரந்தரமற்ற, ரெண்டு புறம் அகம் ரெண்டையும் எடுத்துங்க, எது நிரந்தரமற்றதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே நிரந்தரமற்றதா இருந்தால் கூட அகத்தை கம்பேர் பண்ணும் போது புறம் என்பது நிரந்தரமானது. அகத்துல வரக்கூடிய உணர்வுகளுடைய ஆயுளை விட புறத்துல நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க ஒண்ணு அழிஞ்சிடாது. புறம்ங்கிறது செயல் சம்பந்தப்பட்டது, அதுதான் யதார்த்த உண்மை. அகம் என்பது தோன்றி மறையக்கூடிய ஒரு பிரதிபிம்பமே, அவ்வளவுதான். மனம்ங்கிறது ஒரு கண்ணாடி தான். நீங்க இந்த புரிஞ்சுக்கிட்டு உள்ள வேலை இல்லை, அது வெறும் பிம்பம் தான். எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த பிம்பத்தை பயன்படுத்திக்கலாமே தவிர அது நிர்வாகம் பண்ற தகுதி நமக்கு கிடையாது. நீங்க இன்னும் ஒரு சிலையா நீங்க பர்சனலா கூட நிறைய பேசுங்க, சூழ்நிலையை வச்சு பேசுங்க, இந்த வீடியோவும் பாருங்க. நானியார் சம்பந்தமா நிறைய வீடியோ நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன், உங்களோட எல்லா வீடியோவும் பார்ப்பேன் சார். ஓகே, பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே கார்த்தி, வாங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இந்த சப்ஜெக்ட்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சந்தேகங்கிறதே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு எந்தெந்த கோணங்கள்ல இந்த உண்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கோணங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இது ஒரு 10 நிமிடம் இருக்குது, நம்ம அதுங்காட்டியும் நம்ம சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டீங்கன்னா அது பயனுள்ள வகையில, மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில இருக்கும். வாங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் சொல்லுங்க, இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டது எப்படி இருக்கு, இது சரியா அப்படின்னு கேட்கறவங்களும் நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பேசலாம். வணஜா வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. ஐயா நான் வணக்கமா சொல்லுங்க, கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க ஐயா. நான் இந்த புரிதல் புரிஞ்சுக்கிட்டு பிறகு மனதோட எதுவும் நான் இது பார்த்தது இல்லை. ஏன்னா அகத்துல எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பிறகு என்ன வருது, எண்ணங்கள் வருது, வந்தாலும் அதுல நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா புரியுதுங்க ஐயா. ஓகேங்க ஓகேங்க.
வாங்க ராம்லால், ராம்லால் ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாரு, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் வாங்க ராம்லால். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஜி, சொல்லுங்க ஜி. இப்போ உங்களோட அந்த செஷன் நல்லா இருக்கு. ஒரே ஒரு கருத்து தான், இப்ப நம்ம மனசு வந்து எப்பயுமே இன்ப நடத்தை நோக்கிதான் இருக்கு. சோ அதனாலதான் நமக்கு இன்ப உணர்ச்சி வர்றப்ப அது நம்ம வேணும் வேணும்னு சொல்லி அந்த அனுபவிப்பவன் இன்ப நாட்டம் உடைய ஆள் வந்து அது வேணும் வேணும்னு சொல்லி புடிச்சுக்குது. அதே மாதிரி ஒரு துன்பம் இல்ல சோகம் ஒரு துக்கம் வர்றப்ப அது வேணா வேணான்னு சொல்றது அதுவும் இன்டைரக்டா இன்ப நாட்டம்தான் சொல்லி எடுத்துக்கலாமா? துன்பம் வேண்டாம் என்பதும் இன்பம் வேண்டும் என்பதும் ரெண்டுமே இன்ப நடந்தோம். இது மறைமுகமா நம்ம வேண்டாங்கிறோம், இது நேர்முகமா வேண்டாங்கிறோம், அவ்வளவுதான். இன்ப நாட்டம் தான் ரெண்டுமே இன்ப நடத்தை தான் குறிக்குது. இப்ப நமக்கு ஒரு சோகமா நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா நம்ம சோகத்துல இருக்கத்தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். எப்படி நம்ம அதை எப்ப வேணும்னு சொல்லுவோம் நம்ம? அது எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல நீங்க அப்ப போறலன்னா நீ இப்ப சோகம் ஏற்படுவது நேச்சர்னு புரிஞ்சுட்டா போகும். ஓகே ஓகே ஐயா, அந்த டாபிக்ல நம்ம நான் நிரந்தரமானவன் சொல்லி சொல்றது வந்து நான் நிரந்தரமற்றவன். நீங்க டாபிக்கே மாத்திட்டீங்க, நான் நிரந்தரமற்றவன். சரி, சோ இது வந்து நம்ம வந்து அனுபவத்தை சொல்றோம். அப்படிதான் அனுபவம் மாட்டே இருக்கு. அந்த நான்ங்கிறதே ஒரு எண்ணம் தான். கரெக்ட். எந்த நிரந்தரமா இருக்கு சொல்லுங்க. அனுபவம் இல்ல, எண்ணங்கள் எல்லாமே தோன்றி மறைறது தானே. கரெக்ட். நான்ங்கறத காட்டுறதும் எண்ணம் தான், நான்ங்கறதையும் காட்டுது. ஆமா ஆமா ஆமா. ஆனா அந்த 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 எண்ணம் ஏற்படுற அந்த பேஸ் அந்த ஆதார நிலை வந்து அது மாறுறது அப்படித்தானே? ஆமாமா. இப்ப தண்ணி தண்ணி தானே, தண்ணியுடைய வடிவத்தை மாறுது. ஆமா. அப்ப அது நிரந்தரமானது. ஆமா, அந்த வடிவம் இருப்பு நிலை வந்து நிரந்தரமா தான் இருக்குது. நான் சொல்ற தண்ணி வந்து நிரந்தரமா தான் இருக்குது, வாங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரண் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க பேசலாம். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. நான் வந்து இப்ப புறத்துல வந்து நம்ம ஒரு செயல் செய்யறோம் ஐயா. இப்போ இந்த செயலை வந்து புறத்துல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கணும்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு இந்த செயல் வந்து அடுத்த வாட்டி செய்யும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. ஓகே, நான் இந்த செயலை நல்லா முடிப்பேன், சேர்ந்து முடிப்பேன் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது? ஓவர் கான்ஃபிடண்டா, இதை வந்து அகத்துல வந்து இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நான் இந்த செயலை முடிப்பேன்ற ஒரு நான் அதுல வருதுங்களா, என்கிட்ட இந்த செயலை கொடுத்தா நான் முடிச்சிருவேன் அப்படின்றது இருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இதை மத்தவங்ககிட்ட கொடுக்கறத விட என்கிட்ட கொடுத்தா நான் முடிச்சிருவேன். ஏன்னா இது எனக்கு அனுபவம் இருக்கு, இதை என்னால முடிக்க முடியும், அந்த திறமை இருக்குன்றது ஒரு நான் இருக்கு. ஸோ இதுக்கும் அகத்துல ஏற்படுற அந்த நானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது வந்து ஒரு தன்னம்பிக்கை தானே. உங்களுக்கு அனுபவம் இருப்பதால் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கு. இதுல வரக்கூடிய பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியும், அது எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு தன்னம்பிக்கை, இது ஒன்றும் தவறு இல்லையே. சரிங்கய்யா. இல்ல இதுல என்ன எனக்கு தோணுதுன்னா, இது வந்து ஒரு இதனால மத்தவங்களை வந்து, அதாவது நம்மள உயர்வா நம்ம வந்து நினைச்சுக்கிறோமோ, நம்ம வந்து நம்மளால இதை முடிஞ்சிடும், நம்ம மத்தவங்களை தாழ்த்தி நினைச்சுக்கிறோமோ, இது நம்மளாலதான் முடியும்ன்ற மாதிரி கூட சில எண்ணங்கள். அதாவது என்னால பண்ண முடியும் அப்படிங்கறது ஒரு தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து செருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு செருக்கு ஏற்பட்டால் கூட அது உங்களுடைய தாட்டா நினைச்சிக்கணும். உங்க இயல்படுறது ஒரு செருக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன், அதை தாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விட்டா போதும். நீங்க கொண்டு வரல, உங்க இயல்படுறது வெளிப்படுது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸா பண்ணிட்டீங்க, 10 வேலை கொடுத்து 10 சக்சஸா பண்ணிட்டீங்க. யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் ஆகுது, ஆனா உங்களுக்கு கொடுத்தா சக்சஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தானாவே ஒரு செருக்கு ஏற்படுது, ஆணவம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்னாலதான் முடியும்னு வருதான், அது கூட உங்க இயல்பிலிருந்து வந்துச்சு அப்படின்னா அதுவும் தாட்டு தான். இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாதுன்னு நீங்க அதுக்கு போராட தேவை, அதையும் நீங்க டேக் இட் ஈஸியா எடுத்துங்க. அது நான் உருவாக்கல, அதுவா வந்துச்சு. ஆனா வந்து நான் நாமளா சிந்திக்கக்கூடிய சிந்தித்தல் வந்து
இது வந்து மற்றவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம், அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடியா பண்ணலாம், அப்படி சிந்தனை பண்ணலாம். உங்களுக்கு செருக்கே ஏற்பட்டாலும் சரி, பொறாமையே ஏற்பட்டாலும் சரி, எதிர்மறை உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய எது ஏற்பட்டாலும் தாமாக ஏற்படுகிற அமைப்பு தாமாக மறைஞ்சிடும். அது எல்லாமே தாட்டு தான், அங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லை, நாம உருவாக்குறோமா அதுவா வருதாங்கிறது தான் முக்கியம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஓகே ஓகேங்க. ராம்லால் வாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க பேசுங்க. ஐயா ஒரு சின்ன டவுட்டுங்கய்யா, இப்ப இந்த நான் நிரந்தர மற்றவன் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த ஐயாவோட ரெண்டு தியானத்துல ஃபர்ஸ்ட் தியானம் வந்து நானை சுத்தி நம்ம இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு, அது வேற நான்களா? அது இப்ப நீ அது வந்து ஒரு மனோலயம். ஓகே, ஐயாவுடைய எந்த தியானத்தை நீங்க சொல்றீங்க? அந்த ஃபர்ஸ்ட் தியானம் ஒன்று இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் தியானம் விகற்ப தியானம். விகற்ப தியானம் ஒன்று இருக்கு, நிர்விகற்ப தியானம் ஒன்று இருக்கு, சர்வரூப தியானம் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? விகற்ப தியானம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை, குறிப்பிட்ட ஒரு உருவத்தை நம்ம லயமா பாக்குறது. அதனால ஒரு மரத்தை கூட எடுத்துங்க, மரத்தை நீங்க வந்து மரத்தை தொடர்ந்து மரத்தோட ஒன்றி பார்க்கும்போது நீங்களும் மரமும் ஒன்னாயிடுவீங்க. கரெக்ட். அங்க பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவன் கூட கிடையாது, எல்லாம் ரெண்டு மெர்ஜா இருக்கு. இது வந்து விகற்ப தியானம்னு சொல்லலாம். நிர்விகற்ப தியானம்னா எதையுமே பாக்குறது கிடையாது, உங்களுடைய நான்கிற உணர்வோட அந்த உணர்வை மையம் கொண்டு அந்த உணர்வுலயே மையமா இருக்கிறது. இது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஆமா, இந்த நான்கிறத வந்து ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறது. உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த அந்த நபர் தான் அந்த நான் நினைச்சு அதை நான் நான் கவனிக்கிறது. அது வந்து நிர்விகற்ப தியானம். சர்வரூப தியானம் என்பது படர விடுதல், நம்முடைய கவனத்தை படர விடுதல், எதிலுமே தனிப்பட்ட முறையில மையம் கொள்ளாமல் ஒட்டுமொத்தமா எல்லா சப்தம்னா எல்லா சவுண்ட்லயும் கவனிக்கிறது, காட்சினா எந்த பொருளையும் தனிப்பட்ட முறையில கவனிக்காம ஒட்டுமொத்த காட்சியா பாக்குறது, இததான் வந்து நம்ம வந்து சர்வரூப தியானம் சொல்றோம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை உண்டாகுதுன்னா அங்க அனுபவிப்பு இருக்கதான் செய்யும். அந்த அனுபவத்தோட எல்லாமே ஒரு அனுபவம், எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் சரி அனுபவிப்போடு தோன்றி விடுவோம். அது தவறும் கிடையாது, அது நேச்சர். அது அனுபவத்தை எடுத்து போராட வேண்டியது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பேசிக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து கோர் சப்ஜெக்ட், அது அது வந்து தியானத்துக்காக சொன்ன. ஆமா ஆமா ஆமா, இதுதான் வந்து கோர் சப்ஜெக்ட். ஆமா, அது ஒரு வகையான அனுபவம் தான். அந்த அனுபவத்தோட எடுத்து போராட வேண்டிய, நம்ம அந்த அனுபவம் வேணும் தானே பாக்குறோம் நம்ம. ஆமா, நன்றிங்க. ஓகே ஓகேங்க. கார்த்திக் வாங்க, கார்த்திக் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். இப்போ பிரவாகம் சொல்றீங்களா சார்? பிரவாகம் சொல்ற அந்த சுதந்திர நிலையம், மனமாற்ற நிலையம் சொல்றாங்களா, இப்ப இந்த ரெண்டு ரெண்டு நிலையும் ஒன்னா எப்படி சார்? இல்ல இல்ல இல்ல, பிரவாகம் சுதந்திரம் எல்லாம் ஒண்ணு, மனமாற்ற நிலைங்கிறது இது கிடையாது. ஓகே சார். குமார் ஐயா, ஐயா வாங்க வாங்க ஐயா, அட்மிட் பண்ணி நீங்களும் பேசுங்க. அன்மியூட். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விகள் எல்லாம், இது ஒரு ஏதோ ஒரு நம்ம ஒரு பார்ட் வெளியே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் சப்ஜெக்ட் மட்டும் பார்க்கும்போது இவங்க எல்லாமே நம்முடைய இந்த ஞான முகாம் ஜூம்ல நடந்ததோ இல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு முகாம்ல நடந்ததோ ஒரு முழுமையா முதல்ல வந்து ஞானமும் விடுதலை, அதாவது ஞானமும் விடுதலையும், அதே மாதிரி அகமும் புறமும், அதே மாதிரி வந்து பார்த்தா மனோலயம் மனோநாசம் தாட் அண்ட் திங்கிங் ஒரு கோர்வைய கரெக்டா பாத்துக்கிட்டு, அதே மாதிரி பிளஸ் அப்ப அந்த கேள்விங்களுக்கு வரக்கூடிய பதில்கள் சொல்லிட்டு வரும்போது இவங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இப்ப நான் சப்ஜெக்ட்ல வந்து கேட்கிற கேள்விகள் எல்லாம் வரும்போது இன்னும் ஏன்னா ஒரு நான்ன்ற ஆங்கிள் பார்க்கும்போது நமக்கு மத்த ஆங்கிள் இருந்தாலும் எல்லாமே கிடைச்சிடும் அவங்களுக்கு மனம் செயல்பட முடியாத போது வெளியில நம்ம செயல்பட முடியாத போயிடுவோம் நாங்க செயல்பட முடியாது போயிட்டா எப்படி அப்படின்ற மனம் நம்ம கண்ட்ரோல் இல்ல, அது எப்பவுமே வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது.
மனம் செயல்பட முடியாத போறதுக்கு ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது ஒரு டெம்பரரியா ஒரு பயிற்சி பண்ணி மனசை கொஞ்ச நேரம் நம்முடைய மனோ லயத்துல நம்முடைய கட்டுப்பாட்டுல விரும்பின கட்டுப்பாட்டுல கொஞ்ச நேரம் தான் வைக்க முடியும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா இருந்தாலும் மறுபடியும் எல்லாருமே வந்துகிட்டு இருக்க போகுது, அது மறுபடியும் திரும்பி அதை பழையபடிதான் போக போகுது. அதனால அந்த இயக்கங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த இயக்கத்துல எனக்கு வேலை இல்லை, தேவைன்னா அதை நம்ம வெளியில பயன்படுத்திக்கலாம். வெளியில பயன்படுத்திக்கும் போது நம்முடைய ஒர்க் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், நிறைய எனர்ஜி வந்து அகத்திலே நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு புறத்துல வேலை பண்றது நம்ம வந்து எனர்ஜி இல்லாம ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கறத வந்து அது அது அந்த டோட்டல் அந்த ஞான முகாம்ல அவங்களுக்கு கலந்துக்கும் போது முழுமையான பயன் கிடைக்கும். அதனால வந்து நம்ம ஒரு டாபிக் மட்டும் தான் பேசுறோம், வேற கோணத்துல சொல்றது இல்ல. அப்படிங்கும் போது அந்த எல்லா கோணங்களையும் அணுகும் போது மூன்று நாள் கேம்ப் அட்டன் பண்ணிட்டு போனாங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க. அதற்கான ஏற்பாடு தான் டிசம்பர் 24, 25, 26 சேலத்துல நம்முடைய பவன்ல ஸ்ரீ பகவத்தையா அவங்களுடைய ஞான முகாம் நடைபெற இருக்கு. அதை பத்தி அறிவிப்பு நாளைக்கு தான் வெளியிட போறோம். இன்னைக்கே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். நானு 75 நபர்கள் கலந்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றோம். பல படைகளை வருவாங்க, அதுல குறிப்பா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து முதல்ல வந்து நிறைய ரமணர் தான் அதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வேதாத்ரி மகரிஷியா நிறைய பேசியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பேசுறாங்க. ஆனா அந்த புரிதலுக்கு பயன்படக்கூடிய வகையில அந்த நான்ங்கிறது வந்து ஒரு நிரந்தரமற்றவன் அப்படிங்கிற வார்த்தை இங்கதான் வந்து முதல்ல ஐயா அவங்க சொல்றாங்க. நான் வந்து ஒரு நிரந்தரமற்றவன், அதே மாதிரி வந்து கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டே இருக்குது, அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவிக்கணும் வந்துகிட்டே இருக்கிறான். அனுபவம் மாற 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 அனுபவிக்கிறோன்னு மாறிக்கிட்டே இருக்கிறான். இங்க நாம வந்து அனுபவத்துல அங்க நம்மளுக்கு வேலை எண்ணும் போது நம்ம அனுபவிக்கணும் நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அந்த நல்ல உதாரணம் அது. ஆக்சுவலா நம்ம என்ன ஒரு பால் உருட்டி விட்டா போறது அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேஜ்ல, அது ரெண்டா கட் பண்ணி போடும்போது ஒரு ஆப்ல ரெண்டா கட் பண்ணி போடும்போது அது டிராகிங் எஃபெக்ட், டிராகிங் எஃபெக்ட், அந்த டிராகிங் எஃபெக்ட் தான் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய ஒரு பெரிய வந்து நம்ம மன உளைச்சல், மனசுல வரக்கூடிய துயரங்கள் வந்து பிகாஸ் ஆஃப் தட் அந்த அது போறதுக்கு மறுக்குது, அந்த அனுபவங்களை போறதுக்கு மறுக்கு. நம்மளே இன்டைரக்டா நம்மள அறியாமே புடிச்சு வச்சுக்கிறோம். அந்த புடிச்சு வச்சுக்கிறதுனால என்ன பண்றோம், அது போகாம அந்த டிராகிங் எஃபெக்ட் தான் நம்மள மனசுல வரக்கூடிய அந்த பாரம், அந்த நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா அந்த கவலை துக்கம் பயம் எல்லாம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல உதாரணங்களோடு திட்டமிட்டு குறிப்பா நான் யார் சப்ஜெக்ட வந்து எல்லாரும் இதுக்கு முன்னாடி யாரும் என்னன்னு சொன்னாலும் பயங்கரமா எல்லாம் உயர்த்தியெல்லாம் பேசுறது நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம அது அது எதிர்த்து பேசினாலும் ஏதாச்சும் வந்து நம்ம புரிஞ்சுக்காத மாதிரி ஆயிரும் மாட்டேதுனால ஓகே ஓகேன்ட்டு எல்லாருமே போயிடுறாங்க. ஆனா அந்த நான் யார் சப்ஜெக்ட புரிஞ்சிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பர்பஸ் சர்வ் ஆகுது. அது குறிப்பா அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிற ஒரு சப்ஜெக்ட் அந்த பர்பஸும் சர்வ் ஆகுதுன்றது இந்த பகவத் ஐயாகிட்ட வந்த பின்னாடி தான், அதுல டவுட்டே கிடையாது. அதனால நம்முடைய இந்த புதிய நண்பர்கள்லாம் நம்ம நண்பர் கார்த்திக், நண்பர் சரண் எல்லாம் நான் ரிக்வெஸ்ட் பண்றது நினைக்க ஏதாவது ஒரு ஞான முகாம் முழுமையை எடுத்து வரிசையா ஒரு 6 செஷன் 7 செஷன் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வரிசையா நீங்க எல்லாமே ரொம்ப அதை கரெக்டா தான் வரிசையா கிடமா தான் போட்டிருக்கீங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு ஞான முகாம் வந்து அது எதனா ஒரு முகாம் இல்ல. நம்ம ஜூம் மீட்டிங்ல 1, 2, 3, 4 எல்லாம் பாத்துட்டோம், அதெல்லாம் கூட அப்படியே வரிசையா கூட பாத்துட்டு வரலாங்க. எல்லாமே நல்லா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜூம் மீட்டிங்ல கிட்டத்தட்ட 5 ஞான முகாம் நடத்தி இருக்கிறோம். 5 ஞான முகாமத்தோட வீடியோ எல்லாமே இருக்கு. சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தினீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை வந்து ஐந்தையுமே வரிசையா அந்த அந்த வரிசை இப்படி பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான பலனா இருக்கும். அதை பாருங்க. நேரடி ஞான முகாமும் டிசம்பர் 24, 25, 26
வெள்ளி சனி ஞாயிறு நடக்க போது வியாழக்கிழமை ஈவினிங்கே வந்து நம்ம நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். இதை பற்றிய அறிவிப்பு ஓரிரு நாட்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம், அவசியம் கலந்துக்குங்க. அது ஒரு முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்கும். பகவத்தையாவே நேரடியாக நடத்துகிறாங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாகவும் இருக்கும், நல்ல தெளிவையும் கொடுக்கும் என்று சொல்லிட்டு நான் இதை ஞாபகப்படுத்திய குமார் சார் அவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? நம்ம நிறைவு பண்ணிடலாமா? ஏன்னா 9:35 ஆயிடுச்சு, 1 hour மேலே போயிட்டு இருக்கு. நிறைவுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். கேள்வியில் இருந்தால் கடைசி கேள்வியாக இருந்தால் கேளுங்க, இல்லை நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே, கேள்வி எதுவும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி, மீண்டும் சந்திப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.